ஹலோ எவ்ரி ஒன்ராஜ் வெல்கம் டு மை சேனல் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மென்சுரல் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போறோம் அண்ட் இந்த டாபிக் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சைக்கிளை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல்ல நம்ம மென்சுரல் சைக்கிள்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதான் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டோட ஸ்ட்ரக்சீசனை இந்த தான் நம்ம யுட்ரஸ் இந்த யுட்ரஸ் அப்படின்றத மொத்தம் வாரம் இருக்கும் அதில் இன்னர் வால் வந்து நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எண்டோமெட்ரியம் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு வெளியில் வந்து ப்ளீடிங்காக வந்து வெஜனா வழியாக வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம மென்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மென்சுரேஷன் அப்படின்றது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு டைம் வந்து சைக்ளிக் மேனரில் நடக்கும் அதனால தான் இதை நம்ம மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ப்ராசஸ் ஆஃப் ப்ளீடிங் த்ரூ வெஜனா டியூ டு பிரேக்கேஜ் ஆஃப் எண்டோமெட்ரியம் இதை தான் நம்ம மென்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு சைக்ளிக் மேனரில் நடக்கும் அதனால தான் இது நம்ம மென்சுரல் சைக்கிள்

அந்த எக்ஸல் எந்த இடத்துல அட்டாச் ஆகும் யுட்ரோசோட இண்டோமிட்ரியம் அப்படின்ற அந்த வாலில் வந்து அட்டாச் ஆகும் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது அந்த இடத்துல வந்து பேபியாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடியது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் வந்து அட்டாச் ஆக போகுது அதனால யுட்ரஸோட இந்த எண்டோமெட்ரியம் வால் லேயர் வந்து அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா அந்த எக் வந்து வளரதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன் இந்த இடத்துல பண்ணணும் அப்போ என்ன ஆகும்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நல்லா திக்காக வந்து வளர ஆரம்பிக்கும் ஓகேங்களா நல்லா வளர்ந்துருக்கும் இந்த இடத்துல பிளே நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து காமனா நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை ப்ரெக்னென்சி வந்து ஆகலை அப்படின்னா ஆகும்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் இருக்குல்ல அது எல்லாமே வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு வெளியில் வந்து ப்ளீடிங்காக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை தான் நம்ம வந்து மென்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ காமனான ஒரு விஷயம் இவ்வளோ தான் இந்த மென்சுரேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு டைம் வந்து நடக்கும் இந்த டேட் அப்படின்றத வந்து ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் வந்து தகுந்த மாதிரி வந்து மாறலாம் ஒரு சிலருக்கு முப்பத்தஞ்சு இருக்கும் ஒரு சிலருக்கு முப்பத்தி ரெண்டு இல்லைனா இருபத்தெட்டு டேஸை விட குறைவாக கூட இருக்கலாம் ஸோ இந்த டேட் வந்து ஒவ்வொரு ஃபீமேலுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆனால் காமனாக வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் வந்து நடக்கும் அப்படின்றதே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் எப்படி இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து நடக்குது அதில் என்னென்ன ஃபேசஸ் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு டேர்ம்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று மெனார்க் மெனார்க் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மென்சுரேஷன் வந்து ஏற்படுது இல்லையா அதாவது பியூபார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து மென்சுரேஷன் வந்து ஏற்படும் இந்த மாதிரி வந்து எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பிரேக் டவுன் ஆகி வஜன வழியாக வந்து ஆகும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம் அதுக்கான அந்த டேர்ம் தான் வந்து மெனார்க்கு ஓகேங்களா மேனார்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் அப்படின்றத இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு வந்து மெனோஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெனோஃபஸ் அப்படின்றது என்னன்னா இந்த மென்சுரியல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆகும் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மெனோஃபர்ஸ் அப்போ மெனார்க்கு அப்படின்றது ஃபஸ்ட் மென்சுரேஷன் மெனோஃபர்ஸ் அப்படின்றது அந்த மென்சுரல் சைக்கிள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகுது இல்லையா அதை தான் மெனோஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த டெம்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து என்னென்ன ஃபேஸில் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து நாலு மெயின் ஃபேஸஸ் இருக்கு அதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்கலாம் முதல்ல வந்து மென்சுரேஷன் ஃபேஸ் செகண்ட் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் ஓவலிட்ரி ஃபேஸ் லியூட்டியல் ஃபேஸ் இந்த மாதிரி மொத்தம் நாலு ஃபேஸஸ் வந்து இருக்குது இந்த ஒவ்வொரு ஃபேஸை பற்றியும் ஒரு அவுட்டர் வியூ உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃபேஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல மென்சுரேஷன் ஃபேஸ் இந்த மென்சுரேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எண்டோமெட்ரியம் லேயர் இருக்குல்ல அது பிரேக் டவுன் ஆகி ப்ளீடிங்காக வந்து வெஜனா வழியாக வர ஆரம்பிக்கும் அதான் வந்து மென்சுரேஷன் ஃபேஸில் வந்து நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலுலார் ஃபேஸ் இந்த ஃபாலுக்குலார் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாலிகுலோஜெனிசிஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்றது அந்த ப்ரிமாடியல் ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே வந்து மெச்சூர்டு ஃபாலிக்கல் அதாவது கிராஃபியன் ஃபாலுக்கலாக வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும் அதான் ஃபாலிக்குலார் ஃபீஸ் நெக்ஸ்ட் வந்து ஓவர்லேட்ரி ஃபேஸ் ஓவலெட்ரி ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா அந்த கிராஃபியன் ஃபாலிக்கில் இருக்கக்கூடிய எக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ப்ராசஸை தான் நம்ம ஓவோலேஷன் அப்படின்னு சொல்றோம் அந்த ஓவலேஷன் அப்படின்றது இந்த ஓவலெட்ரி ஃபீஸில் தான் வந்து நடக்கும் அதுக்கு அடுத்திருக்கிறத வந்து நம்ம லியூட்டியல் ஃபீஸ் அப்படின்னு சொல்வோம் இந்த எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருக்குல்லையா அந்த எம்டி ஃபாலிக்லா சர்ஸ்ஸு அதை தான் நம்ம கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணும் அதை தான் நம்ம லியூட்டியல் ஃபீஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி மொத்தம் நாலு ஃபேஸஸ் இருக்கு சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அதாவது எக் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கல பேபி வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படின்றது கார்பஸ் அல்பிகன்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் கார்பஸ் அல்பிகன்ஸாக வந்து மாறினதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாமே வந்து பிரேக் டவுன் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ எண்டோமெட்ரியம் லேயர் எந்த இடத்துல வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த லூட்டியல் ஃபீஸில் தான் வந்து ரொம்ப நல்லா வந்து அகெயின் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ ஒவ்வொரு மாதமும் எண்டோமெட்ரியம் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா அந்த எண்டோமிட் லேயர் வந்து பிரேக் டவுன் ஆகி ப்ளீடிங்கா வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அவுட் தான் வந்து நம்ம மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒவ்வொரு ஃபீஸ்லையும் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம போய் டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது நிறைய பேர் த தப்பு என்னன்னா அந்த ஒவ்வொரு ஃபீஸ்லேயும் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் வந்து படிச்சுட்டு போவாங்க அப்படி படிக்கக்கூடாது அதில் என்ன ஹார்மோன் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹார்மோனை பற்றி தான் வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து அடிக்கடி வந்து குஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால ஒவ்வொரு ஃபேஸ்ல என்ன நடக்குது அதுல என்ன ஹார்மோன் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி அத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வேண்டியது ஃபேஸ் இந்த மின்சுரேஷன் ஃபீஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா டே ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மின்சுரல் சைக்கிள் அப்படின்றது டே ஒன்னுலேருந்து இருபத்தெட்டு ஓகேங்களா இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து நடக்கும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் மேனரில் வந்து நடக்கும் அப்போ டே ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் என்ன நடக்குது அதுக்கடுத்து வந்து ஒரு பர்டிகுலர் டேஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு டேட்டிஸும் உங்களை நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருபத்தெட்டு டேஸ்க்கும் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ முதல்ல இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஒன்றுலேருந்து ஃபைவ் டேஸ் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லேயர் சொன்னாலே அந்த எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாமே வந்து பிரேக் டவுன் ஆகி ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும் வெளியில் வந்து ப்ளீடிங்காக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு நாள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ப்ளீடிங் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து அந்த மாதிரி வெஜனா வழியாக வந்து ப்ளீடிங் ஆகுது இல்லையா அந்த பிளட்டுலாம் வந்து கிளாட் ஆகக்கூடாது அந்த மாதிரி கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ஃபிப்ரினோ லைட்டிக் என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன் வந்து வெஜனா வழியாக வந்து ப்ளீடிங் ஆகுது அது வந்து ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஃபிப்ரினோ என்சைம் தான் ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த இண்டோமெர்ஷியம் வந்து பிரேக் டவுன் ஆகி வெளியில் வரணும் ஓகேங்களா அதுக்காக தான் அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகக்கூடாது தான் பிப்ரீனோலை வந்து இந்த இன்சைம் வந்து உபயோகமாக இருக்கு ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிள் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து எண்பது எம்எல் பிளட் வந்து லாஸ் ஆகலாம் ஸோ இதையும் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க அப்போ மெயினாக மென்சுரேஷன் ஃபீஸில் என்ன நடக்குது இண்டோமெர்ஷியம் லேயர் பிரேக் டவுன் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்குது அந்த மாதிரி பிளட் வெளியில் வரும்போது அதை வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிப்ரீனோலை வந்து வந்து ஹெல்ப் பண்ணுது இதான் மெயினாக மென்சுரேஷன் ஃபீஸில் வந்து நடக்கக்கூடியது வருது அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஸ்டேஜில் டே ஒன்னில் இருந்து ஃபைவ் இந்த ஸ்டேஜில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற அந்த ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்பவுமே வந்து குறைவாக இருக்கும் இந்த ஹார்மோன் ரொம்பவுமே வந்து குறைவாக இருக்கும் இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த லேயரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற இந்த ஹார்மோனோட வேலை ஓகேங்களா இந்த இடத்துல ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் ரொம்பவுமே குறைவாக இருக்குது அதனால் எண்டோமெட்ரியம் லேயரை வந்து பாதுகாக்க முடியாது மெயின்டைன் பண்ண முடியாது அதனால தான் எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பிரேக் டவுன் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்குது சரி இந்த ப்ரொஜெஸ்டானோட லெவல் ரொம்பவே லோவாக இருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டூட்டரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் பியூட்டூட்டரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணதால் பியூட்டூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிட் பண்ணிவிடும் அப்போ இந்த ஸ்டேஜோட லாஸ்டில் இந்த மென்சுரேஷன் ஃபேஸ் நடக்குது இல்லையா அப்போ டே ஃபைவ்ல லாஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற இந்த ஹார்மோனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இதான் மெயினாக வந்து ஹார்மோன் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து நம்ம ஃபாலிகுலார் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபாலிகுலார் ஃபீஸ் அப்படின்றது என்ன இந்த டே இருந்து இந்த அஞ்சு இது வந்து டே இருந்து பதிமூணு இது வரைக்கும் வந்து நடக்கக்கூடியதான் நம்ம ஃபாலிகுலார் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஃபாலிகுல்ஸ் எல்லாமே வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும் ஓவரி எடுத்துக்கலாம் அந்த ஒவ்வொரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்கும் இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோவாக ஆரம்பிக்குது ஸோ ஆக ஆரம்பிக்கும் மெச்சூர் ஆனதை நம்ம என்ன சொல்வோம் கிராஃபியன் ஃபாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம் சேம் டைம் இண்டோமேட்சியம் அப்படின்ற அந்த லேயர் வந்து ஷெட் ஆகி வெளியில் வந்துச்சு இல்லையா அந்த லேயரில் இருக்கக்கூடிய இந்த திசுக்கள் எல்லாமே வந்து ஆக ஆரம்பிக்கும் இதான் வந்து அந்த யுட்டிரைன் வால் ஓகேங்களா இது வந்து ஆக ஆரம்பிக்கும் சரி இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபாலிக்ளோஜெனிசிஸ் வந்து நடக்கும் ஒரு சின்ன ஃபாலிக்லா செல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலிக்லா செல்ஸாக வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும் நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும் இந்த ஃபாலிக்லா செல்ஸ் வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரேட் பண்ணுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சூர் ஃபால்குள்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன பண்ணும்னா பிட்யூட்டரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும் என்ன பண்ண சொல்லும் அப்படின்னா எஃப்எஸ்எச் ஹார்மோன் வந்து போதும் செக்ரேட் பண்ணுறத வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பிட்யூட்டரிக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து அனுப்பி விடும் அதே மாதிரி என்ன பண்ணும்னா எல்லச் ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ண சொல்லும் அப்போ எல்ல சார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லும் எஃப்எஸ்எஸ் ஹார்மோனை வந்து குறைக்க ஏன்னா ஃபாலிகா செல்ஸ் வந்து க்ரோ ஆகிடுச்சு இப்போ கண்டினியூஸாக வந்து எஃப்எஸ்எச் ஹார்மோன் வந்து சுரந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபாலிகா செல்ஸ் இருக்கும் அதுவும் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அதனால தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஈஸ்ட்ரோஜன் எப்படி டெவலப் ஆகுது ஒரு ஃபாலிக்கல் வந்து மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து டெவலப் பண்ணுது ஸோ அப்போ ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எச் ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணி ரொம்ப கம்மியாக வந்து செக்ரேட் பண்ண வைக்கிறது எல்லா சார்மோனை வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரேட் பண்ண வைக்கிறது

இந்த எல்ஹெச் ஹார்மோன் தான் வந்து காரணம் இப்போ இதுக்குள்ளே வந்து எக் இருக்கு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ரப்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சமயத்தில் என்ன ஆகும் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி எக் வந்து வெளியில் வரும் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் ஓகேங்களா இதான் இந்த இடத்துல வந்து நடக்குது அப்போ ஃபோர்டீன்த் அன்னைக்கு வந்து என்ன நடக்குது கரெக்டாக வந்து ஃபாலிகுலா செல்ஸ் எல்லாமே ரப்சர் ஆகி எக்கை வந்து ஃபார்ம் பண்ணுது இப்போ வந்து இந்த எக்கை வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபிலோபியன் டியூப்க்கு வந்து போக ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த எம்டி

ஹார்மோனை வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரேட் பண்ணிவிடும் சரி இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க எக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எக்கு இருக்குது அது கூட வந்து ஸ்பேம் வந்து ஃபியூஸ் ஆகுது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா இது எந்த இடத்துல போயிட்டு இம்ப்ளான்டேஷன் ஆகும் அந்த யுட்ரஸோட வால் லேயர் இண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த வால் லேயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரேட் ஆகுது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இந்த எக்கு போயிட்டு அந்த இடத்துல எந்த இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஓவரி வாழை வந்து ரொம்ப நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓவரி வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டியல் ஃபேஸ் அப்போ வந்து ரொம்ப நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்கும் சரி இப்போ வந்து எக் இந்த இடத்துல வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் போயிட்டு அந்த இண்டோமெட்ரியம் லேயரில் வந்து அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து பர்சிஸ்டன்ஸாக இருக்கும் அது கண்டினியூஸாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எண்டோமெட்ரியம் லேயரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி வெளியில் வந்து குழந்தையா வந்து பிறக்கிற வரைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் தான் வந்து இருக்கும் பத்து நாள் வரைக்கும் தான் வந்து சிக்ரேட் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது டீஜெனரேட் ஆகி கார்பஸ் சல்பிகன்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் கார்பஸ் சல்பிகன்ஸ் அப்படின்றத அந்த இருந்து மறைய ஆரம்பிச்சிடும் இந்த சமயத்தில் என்ன ஆகுது அந்த இண்டோமெட்ரியம் லேயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்குது ஏன் பிரேக் டவுன் டவுன் ஆகுது பிகாஸ் இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து ரொம்பவுமே வந்து குறைஞ்சி போகுது ஏன் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து குறைஞ்சி போகுது கார்பஸ் லூட்டியம் வந்து கார்பஸ் அல்பிகன்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடுது ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியூட்டியல் ஃபீஸில் வந்து நடக்கும் அப்போ லியூட்டியல் ஃபீஸோட கடைசியில் வந்து என்ன நடக்குது இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து ரொம்பவுமே குறைவாக ஆரம்பிக்குது அதனால் இந்த புதுசாக ஃபார்ம் ஆச்சு இல்லையோ அந்த எண்டோமெட்ரியம் லேயர் அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதை தான் நம்ம டே ஒன்னுலேருந்து ஃபைவ்ல வந்து நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி தான் ஒரு சைக்கிளிக் மேனர் மேனரில் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துட்டு இருக்கும் சரி இதுக்கு வந்து எந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம ஹார்மோன் சேஞ்சஸில் வந்து பார்க்கலாம் ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார்பஸ் லூட்டியம் இருக்கும் அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை சிக்ரேட் பண்ணும் அது வந்து எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணும் அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டரிஸ் அந்த கிளாண்டை வந்து பண்ணி விடும் அதனால பியூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஹெச் ஹார்மோனோட அந்த சிக்ரீஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிவிடும் ரொம்பவே வந்து குறைச்சிடும் இந்த எல்ஹெச் ஹார்மோன் வந்து ரொம்பவுமே குறைஞ்சதால என்ன ஆகும்னா இந்த கார்பஸ் லூட்டியம் இருக்கு இல்லையா இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து கார்பஸ் அல்பிகன்ஸாக வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா கார்பஸ் லூட்டியத்தை மெயின்டைன் பண்ணுறது இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் அதுவும் வந்து குறைஞ்சி போச்சு அதனால கார்பஸ் லூட்டியத்தை மெயின்டைன் பண்ண முடியாது கார்பஸ் லியூட்டியம் அப்படின்றது கார்பஸ் அல்பிகன்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் கார்பஸ் அல்பிகன்ஸ்னால வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து சிக்ரேட் பண்ண முடியாது அதனால ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாததால் இந்த இண்டோமெட்ரியம் லேயர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பிரேக் டவுன் ஆகி வெளியில் வந்துடும் இந்த ப்ராசஸை தான் நம்ம மென்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கொஞ்சம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறதால ரொம்பவுமே வந்து டஃப்பாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு விஷயம் தான் என்னென்ன ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மென்சுரேஷன் சைக்கிள் வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஹார்மோன் சம்மந்தமாக தான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரல் சைக்கிளில் வந்து நடக்கக்கூடியது அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தனியாக கூட ஒவ்வொன்றத்தையும் வந்து செப்ரேட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ராஜூஸ் பயாலஜி டாட் காம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்